நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் குறிஞ்சி .com வழங்கும் மருத்துவம். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய மருத்துவ குறிப்புகள் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நெஞ்சு சளி சரியாகிறதுக்கு தூதுவளை கசாயம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். தூதுவளை இலை வந்து ஒரு 5 அல்லது ஒரு 6 எடுத்து வச்சிருக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் தூதுவளை இலை வந்து ஒரு 5 அல்லது 6 போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் அண்டு இஞ்சி. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து மிளகு, ஜீரகம், தூதுவளை, இஞ்சி எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கசாயம் எப்படி காய்ச்சிருதுன்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தூதுவளை மிக்ஸை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இதோட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை ஆற வச்சு வடிகட்டணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கசாயம் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதித்து அது வத்தட்டும். அதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சுட்டோம். இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் இதில் வச்சு கொதிக்க வச்சதுனால இதிலோட மிளகு, ஜீரகம், இஞ்சி, தூதுவளை இவ்வளோ எல்லா எஃபெக்ட்டுமே இதில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இப்போ நெஞ்சு சளி சரியாகிறதுக்கான தூதுவளை கசாயம் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ கசாயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கசாயம் வந்து உங்களுக்கு நெஞ்சு சளி இருக்கும்போது ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சளி சரியாக போயிடும். அதே சமயம் வரட்டு, இருமல் அந்த மாதிரி பிரச்சனை கூட இது சரியாகும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.